வணக்கம், திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட்யூப் சேனல் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காஜியஷான ஒரு ப்ரீட், ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ப்ரீட், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நான் இந்த வார்த்தையை அடிக்கடி நான் படித்தது உண்டு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நலம் நலமறிய அவா. ஸோ இது நம்ம வந்து இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறோம். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ரீட் சைபீரியன் அஸ்கி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி மாதிரி தான் இது. அஸ்கின் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அஸ்கி அப்படின்னு இவன் வந்து என்னடா இது மூணாவது வீடியோ திரும்பவும் அஸ்கின்றானே அப்படின்ற மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்கள பற்றி நிறைய பேசணும். அவங்க பேசுகிற அளவுக்கு வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைபீரியன் அஸ்கி, ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி. 1924 அந்த இயரில் வந்து அலாஸ்காவில் ஒரு சின்ன பையன் திடீர்னு வந்து இறந்துடுறான். ஸோ அந்த பையன் வந்து ஏன் இறந்துடுறான் அப்படின்றது வந்து அந்த டாக்டர் சாதாரண ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த பையனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. பட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகி அந்த பையன் வந்து இறந்துடுறான். 1925 ஜான்வரி 27th என்னென்னா அந்த டிசீஸ் என்ன அப்படின்றத வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அந்த டிசீஸ்னுடைய பேர் ஹிப்தீரியா, அதுதான் அந்த டிசீஸ்னுடைய பேர். ஸோ அந்த டிசீஸ்க்கும் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனையும் இதே மாதிரி தான், அதுவும் அந்த இயரில், நான் சொல்கிறது ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கும் சைபீரியன் அஸ்கிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோஸ் தான் பெரிய ஒரு வைட்டலான ஒரு ரோலை வந்து அந்த பேண்டமிக்கில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தான் நான் சொல்கிறேன். 25 பெரிய ஒரு பேண்டமிக், ஹிப்தீரியா பேண்டமிக் வர்றதுனால அங்கே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேர் வந்து டாக்டர் வெல்ஸ். அவர் ஆல்ரெடி இந்த டிசீஸ்க்கு வந்து அவங்க வேக்சினேஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேக்சினேஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுது. ஸோ அந்த எக்ஸ்பைரியான வேக்சினேஷன் மெடிசன்ஸை வந்து நம்ம ஹியூமனுக்கு பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டைமில் அந்த கவர்னருக்கு வந்து இந்த டாக்டர் ஒரு மீட்டிங் ஒன்று கேட்குறாரு. அப்போது கவர்னரும் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த சுச்சுவேஷனை வந்து சமாளிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, மெடிசன்ஸ் வந்து எனக்கு ஒரு 10 lakh யூனிட் வேக்சினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவரும் வந்து நான் அதுக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிகிட்ருக்கிறப்ப எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய ஒரு ஸ்டாம் ஒன்று வருது. ஸோ அந்த ஸ்டாம் வர்றதுனால, நம்ம ஊரில் வர்ற ஸ்டாம் வேறங்க, அங்கே வர்ற ஸ்டாம் வேறு. அது வந்து அலாஸ்கா -degree தான் ஆல்வேஸ் இருக்கும். இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை. அந்த -degree ஒரு ஸ்டாம் வரப்போகிறதுனால இவங்க இந்த வேக்சினேஷனை எப்படி இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால் வந்து கவர்னர் அங்கே இருக்கிற ரேசஸ்ன்ற சென்ஸ் என்னென்னா, அவங்கள வந்து மஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து நம்ம ஊர், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்கிமோஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ டாகுனுடைய டிரைவர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அங்கே அவங்களோட பேர் மஷர்ஸ். அவங்கள வந்து ஒரு டீமை வந்து கவர்னர் அரேஞ்ச் பண்ணி ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறார். ஸோ இந்த மெடிசன்ஸை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். நானும் எல்லா வகையிலையும் நானும் திங்க் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஹெவி ஸ்டாம் எப்படி கொண்டு வர்றதுன்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஆல்ரெடி அங்கே ஒரு ரேசர் இருக்கிறாரு. அவருடைய பேர் லினட் செப்போலா. அவர் வந்து நிறையா ரேசர்ஸ் வந்து ரேசிங் வந்து அங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து ஒன் ஆஃப் தி பிக் அஸ்கி, சைபீரியன் அஸ்கி ப்ரீடர்.
நிறைய ப்ரீட் பண்ணி அங்கே இருக்கிற மஷர்ஸ்க்கெல்லாம் வந்து அவர் தான் கொடுப்பார். அப்படி இருக்கிறப்போ இவங்க மற்ற மஷர்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் செப்போலா மாத்திரம், நான் இதை பிளான் பண்ணுறேன், இந்த மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டைமுக்கு எப்படி கொண்டு வரணும் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே கவர்னருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, எப்படி நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல, பட் வெதர் ரிப்போர்ட் வந்து ரொம்ப மோசமாக கொடுத்துருக்குறாங்க, ஹெவி ஸ்டாம் வந்து வரப்போகுது அப்படின்றத கவர்னரும் சொல்லிடுறார். நம்ம ஹீரோ என்னன்றாரு, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு அவரும் சொல்லிடுறார். ஓகே அப்படின்ட்டு இவங்க வந்து எகெயின் நம்மளோட ரேசர்ஸ் எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படின்னா ரிலே மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி உங்ககிட்ட அந்த மெடிசன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ், இப்படி ரிலே மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து எகெயின் அப்படியே கொண்டு வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்றோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 600 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதாவது நெனானா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு ட்ரெயின் கொண்டு வந்து அங்கே மெடிசன்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. நெனானாவில் இருந்து நோம் அப்படின்ற ஒரு ஊருக்கு, ஆக்சுவலி அது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு ட்ராவல் கிலோமீட்டர்ஸ் வந்து 630 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த கிலோமீட்டர்ஸை நம்ம ஹீரோஸ் தாங்க கொண்டு போக போகிறாங்க. எவ்வளோ டிகிரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா -49 டிகிரீஸில் இருந்து கொண்டு போக போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கி அப்படின்ற ஒரு டாக், அவங்க தான் வந்து லீட் டாகு, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணுது. அவர் கொண்டு வந்து நேராக இன்னொரு ஒரு மஷர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவரும் அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு மஷர், அவர் தான் நம்மளோட ஹீரோ லெனட் செப்பாலா. அவருடைய டாக் பேர் தான், லீட் டாக் பேர் தான் டோகோ. ஸோ இந்த டோகோ அப்படின்ற டாகை பற்றி ஒரு பெரிய மூவியே வந்திருக்கு, அது பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, எகெயின் அந்த மெடிசனை வாங்கி வச்சுட்டு இவர் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப -49 டிகிரீஸில் இருக்குது செல்சியஸ், -49 டிகிரி செல்சியஸில் டாக் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அது கூட இவரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். போகிறாங்க, போக 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 எகெயின் -59, எகெயின் -69, 70, -70 டிகிரீஸில் நம்ம டாகை வந்து அங்கே ரன் பண்ண வைக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு கிராமத்தை வந்து அவங்க காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அந்த இதை வந்து இன்னொரு அதாவது ரிலே அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மஷர் வந்து அதை எடுக்கணும். ஆனால் ஹெவி ஸ்டாம் இருக்கிறதுனால -69 டிகிரி 70 டிகிரீஸில் போனதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்றது ஒன்றுமே புரியல. எதிரில் இருக்கிற ஆள் சுத்தமாகவே தெரிய மாட்டாங்க. நம்ம ஆஃப்டர் ஆல் இங்கே ஊட்டிக்கு போனோம்னாலே வாயெல்லாம் வந்து டைப் அடிக்கும், 18 டிகிரீஸ் -8 அந்த மாதிரி வந்ததுனாலே நம்மளுக்கு வந்து டைப் அடிக்கும். ஸோ இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இவங்க இதை வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டுருக்கிறப்போ வந்து ஒரு ரோட்வேஸில் அவர் வெயிட் பண்ணுறாரு, நைட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், 5 டேஸ் ட்ராவல் டைமு, 5 நாளும் சோறு தண்ணி கிடையாது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓர்ஷன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, குளம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ், எதுவுமே கிடையாது அங்கே. அதில் வந்து இவங்க கொண்டு போய் கொடுக்கணும், எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது நைட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸ்டே பண்ண உடனே இன்னும் காணோம், கவர்னர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், டாக்டரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைங்க வேறு ஒவ்வொருத்தராக இறந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் எந்த ரூட்டில் வராரு, எப்படி பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோவா எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. ஸோ இவர் ஹென்ரின்ற ஒரு ஆளை ஆப்போசிட்டில் அனுப்புகிறார். ஆப்போசிட்டில் அனுப்பி அவர் என்ன இருக்கிறார், எப்படி இருக்கிறாருன்றத பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர்னாலையும் முடியல, அவரும் இவரை மிஸ் பண்ணிடுறாரு. இவர் எகெயின் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு.
ட்ராவல் பண்ணிட்டு இன்னொரு ஒரு பிக்கப்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து கன்னர் கேசில். அவர் தான் வந்து பால்டோன்ற டாக். அந்த டாக் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபேமஸ். அவங்களுக்கு வந்து டோகோ அண்ட் பால்டோ. ஸோ இவங்க தான் இவங்க வந்து பெரிய ஹீரோஸ். அந்த பால்டோ வந்து ப்ரீட் பண்ணதும் லெனர்ட் செப்பல்லா தான் ப்ரீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாமே ஒரு டீம், ஒரு குரூப்பு, ஒரு ரேசஸ் இவங்க எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ இந்த பால்டோவை வந்து அவர் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. அவர் ஆப்போசிட்டில் வந்து எகெயின் இந்த மெடிசன்ஸை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு. போய் அந்த நோம்ன்ற கிராமத்தில் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. பட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது ஃபுல்லாகவே வந்து டோகோ தான். அந்த டைமில் ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் அங்கே இருந்திருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டர் வந்து வாட்ஸ் இஸ் நேம் அப்படின்னு கேட்டவுடனே அவரும் பால்டோன்றாரு. வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டவுடனே அவரும் கன்னர் கேசில்ன்றாரு. ஸோ மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணது பால்டோ தான் அப்படின்னு அந்த டைமில் அந்த பீரியடில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் ஆயிடுது. ஸோ பால்டோ வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆக்கிடுறாங்க. பட் பால்டோ ட்ராவல் பண்ணது 146 கிலோமீட்டர்ஸ் தான். ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து டோகோ தான் நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணி எல்லா ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் தாண்டி வந்தது வந்து மெயினாக டோகோ தான். மெடிசன்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் சென்ட்ரல் பார்க், நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க்குன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே பால்டோவுக்கு வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பால்டோவும் டோகோவும் இன்னும் எம்பாமிங் பண்ணி அவங்க வந்து இன்னும் மியூசியமில் அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து சைபீரியன் அஸ்கினுடைய ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோகோ அண்ட் பால்டோ த ப்ரைட் ஆஃப் சைபீரியன் அஸ்கி. அதுதான் வந்து நான் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அஸ்கினுடைய ஹிஸ்ட்ரியில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ மக்களே, இந்த எபிசோடில் நம்ம வந்து டோகோ அண்ட் பால்டோவை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தி ப்ரைட் ஆஃப் சைபீரியன் அஸ்கி அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் செக்மெண்ட், அதாவது பார்ட் 2, அதில் வந்து ஒரு சில நண்பர்கள், ஒரு சில மக்கள் வந்து அஸ்கி பற்றி க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்தும் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் வந்து அஸ்கி நம்ம ஊருக்கு எப்படி வந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி -70 degrees இருந்த டாகை நம்ம இந்தியாவில் வந்து எப்படிங்க நம்ம வளர்த்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்ல போகிறேன். அந்த கேள்வி தான் அடுத்த எபிசோட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான், நமக்காக இந்த சேனல் நாயங்களை வந்து வாழ வைப்போம். தொடர்ந்து எங்களோட எபிசோடு எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னாக்க பாருங்கள், பெல் ஐக்கானையும் சேர்த்து வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய கண்டினியூட்டி வந்து வந்துகிட்டே இருக்கும். எங்களோட ஜேர்னி கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ராங்க்லின். பை பை, டேக் கேர்.